தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக உள்ளியாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 21வது வேத பாட வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிற கலந்து கொள்ள போகிற ஒவ்வொருவரையும் ஏற்ற வேளையிலே கொண்டு வந்து சேர்க்க தேவனுடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட நம் ஒவ்வொருவரும் முதலாவது ஜபத்திற்குள்ளாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெப செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான தகப்பனே, மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற இந்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். 21 வாரங்களும் நாங்கள் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை எங்களுடைய கனத்துக்குரிய ஊழியர் மூலமாக நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களுக்கு பேசிருக்கிற ஒவ்வொரு மகத்துவமான வல்லமையான தகப்பனுடைய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் புரிந்து கொள்ளவும் அந்த எண்களின் வழியாக எத்தனை விதமான ஆச்சரியமான தகவல்களையும் ஒவ்வொரு தகப்பனை வாரங்களும் நாங்கள் கேட்டு வருகிறோம். தெய்வமே, அந்த வார்த்தைகளெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும் தகப்பனே. விசேஷமாக இந்த கூகுள் மீட் வழியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவாதி தேவனை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க தகப்பனே. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த சந்தேகங்களும் அவிஸ்வாசங்களெல்லாம் போக்கி இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் பாதையிலே கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் நம்முடைய பிரசனமானது எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திக்கிறே. யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கண்டிருந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கண்டிருந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000களும் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டே. யெகோவாயே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே
ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே யெகோவாயிரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே யெகோவாயிரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ரஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமம் எந்த நாளும் சதா காலங்களிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நல்ல வேளையிலே 20வது வேதப்பாட வகுப்பில் முழுவதுமாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த 21வது வேதப்பாட வகுப்புகளிலும் தேவாதி தேவன் நம்மோடு கூட இடைப்பட அந்த வேதாகம எங்களுடைய புரிதல்களை நாம் இன்னும் ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கனத்துக்குரிய ஊழியர் அன்புக்குரிய சகோதரர் எடிஜுவேல் பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பேசுவார். நம் ஒவ்வொருவரும் கவனத்துடனே சாக்கிரதையுடனே இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய வகுப்பிலும் கூட கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 6ஆம் தேதி நவம்பர் மாதம் கடந்த வருஷத்திலே நாம் நம்முடைய வகுப்பை துவங்கினோம். இதுவரைக்கும் 20 வகுப்புகளிலே அநேக தலைப்புகளை நாம் கண்டு இப்பொழுது 21வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இதுவரையும் பார்த்ததான ஒவ்வொரு தலைப்புகளையும் உங்கள் திரையிலே நான் போட்டிருக்கிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது துவங்கினோம். அதை குறித்து சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி சுவிசேஷத்திற்கு எப்படி கீழ்ப்படிவது என்பதையும் நாம் பார்த்தோம். ஏனென்றால் இன்றைய நாட்களில் அநேகர் 4 சுவிசேஷங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அந்த வகுப்பு எப்படி கீழ்ப்படிவது என்று நாம் அதை துவங்கினோம். பின்னதாக ஞான ஸ்நானம் யாருடைய பெயரில் எடுக்க வேண்டும், பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியான ஒரு பெயரிலேயா அல்லது இயேசு கிறிஸ்துவின் பெயரிலேயா என்ன என்று சொல்லி அதை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பந்தியை குறித்து எப்படி கலந்து கொள்வது, அதனுடைய தகுதி என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பந்தியை எப்படி தயாரிப்பது என்று காரியங்கள் இப்படி 20 வகுப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா வகுப்புகளும் நம்முடைய யூடியூபிலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் விரும்புகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் அதை பார்த்து பயன்பெற முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஒருவேளை புதியதாக கலந்து கொண்டவர்கள் திரையிலே போடுகிறதான இந்த எண்களின் அர்த்தங்களை ஒரு சிறிய தாளிலே எடுத்து எழுதி வைத்துக் கொள்ள முடியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கடந்த 6 வகுப்புகளாக முதல் எண் துவங்கி 10 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே 12ஐயும் 40ஐயும் குறித்து பார்க்க இருக்கிறோம். அப்போ ஒரு சாராம்சமாக இந்த திரையில வருகிறதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த நாள் வேதாம வகுப்பு உங்களுக்கு மிக இலகுவாக புரிவதற்கு அது ஏதுவாகும். நம்பர் 1 என்பது தேவனை குறிக்கிறது. நீங்கள் திரையில போடுவது எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 1=தேவன் அப்படின்னு எழுதி கொண்டால் போதும். 2 பிரிவு 2 பிரிவு 3 தேவத்துவம் 1 தேவன் 2 பிரிவு 3 தேவத்துவம் 4 உலகம் அல்லது உலகத்தன்மை 4 உலகம் அல்லது உலகத்தன்மை 5 கிருபை 6 அழிவு அல்லது அழிவிற்கு ஏதுவானது அல்லது மனிதன் என்று சொல்ல முடியும். 6 மொர்டாலிட்டி ஆங்கிலத்தில் அதை அழிவு அல்லது அழிவிற்கு ஏதுவானது அல்லது மனிதன் என்கிறதையும் அதில் நாம் பார்க்கிறோம். 7 பெர்ஃபெக்ஷன் முழுமையை குறிக்கிறது. முழுமை நிறைவு பூரணம் என்பது 7. 8 துவக்கம் அல்லது புதிய துவக்கம் என்கிறது 8. 9 நியாய தீர்ப்பு 9 நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம்.
பத்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது டோட்டாலிட்டி மொத்தம் அனைத்தும் என்கிற அந்த முழுமை இல்லை, முழுமை தாண்டி டோட்டாலிட்டி எல்லாம் இணைக்கப்பட்டது என்கிற ஒரு வகுப்பை நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த எண்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு புரியவே இல்லை, குழப்பமாக இருக்கு என்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த வகுப்புகள் மிக எளிதாக அவர்களுக்கு அந்த புத்தகத்தை வெளிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் 1 முதல் 10 வரை நாம் பார்த்திருக்கிறோம். மிக கவனமாக மறுபடியும் நான் சொல்கிறேன், லெட் அஸ் நாட் கோ பிஹைண்ட் த நம்பர்ஸ். எண்களுக்கு பின்னதாக நாம் ஓடுவதல்ல, வேதத்துக்கு பின்னதாக இருக்க வேண்டும். எண்களை நாம் பார்ப்பதன் அவசியம் என்ன? வேதத்திலே கொடுக்கப்படுகிற எண்களினுடைய புரிதலை, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நம்பர்ஸ், அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா 666 அப்படின்னா ஒரு சிப்பு மாதிரி பிசாசுக்கும் இது வந்து கோவிட் இன்ஜெக்ஷனுக்கும் சொல்லி வரக்கூடிய எல்லா மேடை பேச்சாளர்களும் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பின்னதாக ஓடிவிடும். வேதாமத்தை மறந்து 1000 வருஷ அரசாட்சியும் அதுதான். இந்த எண்கள் அடுத்த கிளாஸ்ல நாம் 1000 வருஷத்தை குறித்து நாம் பார்க்க போயிடும். இப்படி எண்களுக்கு பின்னதாக நாம் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் பொழுது வேதாமத்தின் அர்த்தங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் 12 குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எண் 12, நம்பர் 12. வேதாமத்தில் மற்ற எண்களை காட்டிலும் 12 கொஞ்சம் ஆற்றல் வாய்ந்தது என்று நான் சொல்ல முடியும். ஆற்றல் வாய்ந்ததுன்னு சொல்வதை காட்டிலும் ஆற்றல் வாய்ந்தது போல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 12. நம்பர் 12 ஹாஸ் காட் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் இட் லுக்ஸ் லைக் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் எனி அதர் நம்பர். மற்ற எண்களை காட்டிலும் 12 என்பது கொஞ்சம் ஆற்றல் உள்ளது போல காண்பிக்கப்படுகிற ஒரு எண். எந்த எண் எடுத்தாலும் அதுக்கு அந்த நம்பர்ஸுக்கு பவர்லாம் ஒன்றும் கிடையாது. வேதாமத்தில் பார்க்கிற எண்களுடைய அர்த்தம் இப்படியாக நாம் பார்த்து வருகிறோம். சரி, வேதாமத்தில் 2 பெரிய பிரிவுகள் உண்டு. இப்போ வேதாமம் என்று சொன்னால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்துதான் வேதாமம். தனியாக புதிய ஏற்பாடை மாத்திரம் வைத்துக்கொண்டு அதை வேதாமம் என்று நாம் சொல்வதல்ல. வேதாமம் என்று சொன்னால் பழையதும் புதியதும் புதிய ஏற்பாடும் சேர்ந்தது தான் அது வேதாமம். இந்த 2 பிரிவுகளிலுமே 12 என்பது ஒரு மேஜர் டிவிஷன்ஸை நாம் கவனிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறது நாம் கவனிக்க முடியும். இந்த 2 12 ஜனங்களோடு 12 கோத்திரமாக இருக்கட்டும் அல்லது 12 அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், தேவனுக்கும் மற்ற மக்களுக்கும் இந்த 12 மூலமாக ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியராக இருக்கிறோம். நாம் யாருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடக்கிறோம் என்றால் அப்போஸ்தலர்களுக்கு உட்பட்டு நடக்கிறோம். அந்த 12 அப்போஸ்தலர்கள் எழுதின சத்தியங்கள், இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தின சத்தியங்களை நாம் நகர்ந்து வருகிறோம். அப்ப தேவன் வெளிப்படுகிறதான, ஜனங்களோடு இடைப்படுகிறதான ஒரு சேனல், அந்த சேனல் வந்து இந்த 12 உடைய வருகிறது என்பதை நாம் கண்கூடாக கவனிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் இந்த 12 என்று வரும் பொழுது அதிலே தேவ மக்கள், அதன் மூலமாக தேவன் பணியாற்றுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. 12 அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை தெரிந்தெடுத்தார். அவர்கள் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 12 மூலமாக மக்களோடு தொடர்பு கொள்வதை நாம் கவனிக்க முடிகிறது. 12 எண் தேவன் தொடர்ந்து தம்முடைய மக்களுடன் பணியாற்றுவதை குறிக்கிறது அல்லது தேவனை பின்பற்றுகிறவர்களின் அமைப்பை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். 12 என்பது ஒரு தன்னிச்சையான நம்பர் அல்ல. இட் இஸ் நாட் பை இண்டிவிஜுவல், இட் இஸ் நாட் கம் தனி தன்னிச்சையான ஒரு நம்பர் அல்ல. இது தேவனால் முக்கியத்துவம் பெற்ற ஒரு எண் என்பதை நாம் அறிய முடியும். தேவனாலே முக்கியத்துவம் பெற்ற ஒரு எண் என்பதை அறிய முடியும். அது ஏன் என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன். 3 உங்களுடைய சாட்ல எழுதி வைத்திருக்கிறத பாருங்க. 3 எதை குறிக்கிறது? 3 தேவத்துவத்தை குறிக்கிறது, 4 உலகத்தை குறிக்கிறது. இந்த தேவத்துவம் உலகத்தோடு இணையும் பொழுது அல்லது பெருக்கப்படும் பொழுது ப்ராடக்ட்
அதனுடைய விளைவு என்ன? 12. தேவத்துவமும் உலகமும், தேவத்துவம் உலகத்தோடு சேர்ந்து அதை பெருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, விகேட் நம்பர் 12, மக்களுடன் அது வேலை செய்கிறது என்பதை கவனிக்க முடியும். இதே உலகத்துவம், இதே தேவத்துவம் உலகத்தோடு சேர்ந்து கிருபையை இணைக்கும் பொழுது, 5 உங்களுடைய சாட்ல பாருங்க எதை கொண்டு வருது, 5 கிருபையை குறிக்கிறது. தேவத்துவமும் உலகமும் கிருபையோடு சேரும் பொழுது, தேவனுடைய கிருபை உலகத்தோடு சேரும் பொழுது அங்கு 12 நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதாவது தேவன் கிருபையினாலே உலகத்தில் செயல்படுகிறார் என்பதை குறிக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். இப்படி மக்களோடு தேவன் இடைப்படுகிறார் என்கிற இந்த எண், 12 என்கிற அந்த எண், மக்களோடு இடைப்படுகிறார் என்கிற அந்த 12 நாம் கவனிக்கும் பொழுது உங்களுடைய சாட்ல பாருங்க 10 எண் எதை குறிக்கிறது? டோட்டாலிட்டியை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. அப்போ இந்த 12 என்கிற இந்த எண்ணோடு முழுமையாக 10 பெருக்கும் பொழுது நமக்கு 120. இப்போ தேவன் மனிதனுக்கு தன்னை அறிந்து கொள்ளும்படியாக ஆதி காலங்களிலே 120 அங்கு கொடுத்தார் என்பதை நாம் ஆதியாகம புஸ்தகம் 6:3 வசனத்திலே வாசிக்க முடியும். ஆதியாகமம் 6:3 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:3, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120. அதாவது தேவன் வெளிப்படுத்துகிற, தன்னை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற, அவர்களோடு வேலை செய்யக்கூடிய, ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவன் முழுமையாய் கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த காலம் 120 என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. இப்போ ஆதியாகமம் 35 நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 35:23-26 வாசிக்கும் பொழுது, 23-26 வாசிக்கும் பொழுது, 12 குமாரர்களை யாக்கோபு அங்கு பெற்றெடுக்கிறார் என்பதையும், அவர்கள் 12 கோத்திரமாக நாம் பார்த்து வருகிறோம். நம்ம வழக்கமா என்ன சொல்றோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், அவர்கள் 12 கோத்திரம் என்று பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த 12 பேர் யாராக இருக்கிறார்கள்? முதலாவது ரூபன், 2 சிமியோன், 3 லேவி, 4 யூதா, 5 தான், 6 நப்தலி, 7 காத், 8 ஆசேர், 9 இசக்கார், 10 செபுலோன், 11 யோசேப்பு, 12 பென்யமீன். இதை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்துவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. திரையில நீங்கள் பார்க்கும் பொழுது 2 பெயர்களை நான் கலர் மாற்றி வைத்திருக்கிறேன். அதாவது லேவியும் யோசேப்பும் வேறு கலரில் நான் வைத்திருக்கிறேன், மற்ற 10 பேரும் ஒரு கலரில் இருக்கிறார்கள். அதாவது மறுபடியும் வாசிக்கிறேன், ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமின். இந்த 12 பேர் யாக்கோபினுடைய குமாரர்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது தேவன் 12 கோத்திரங்களாக அந்த தேசத்தை பிரிக்கிறார். அந்த கோத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரங்களிலே என்ன நடந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த 12 என்று வேறுபடுகிற ஒரு காரியம், அதை எண்ணாகமம் புக் ஆஃப் நம்பர் 13:1-15 நாம் வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு விசேஷத்தை, ஒரு வித்தியாசத்தை நாம் காண முடியும். என்ன? அதிலே ரூபன் இருக்கிறார், சிமியோன் இருக்கிறார், யூதா இருக்கிறார், இசக்கார் வருகிறார், எப்பிராயும் அங்கு உள்ள வருகிறார். எப்பிராயும் மேலே நாம் சொன்ன பட்டியலிலே அல்ல. அடுத்தது பென்யமீன் உள்ளே வருகிறார், செபுலோன் வருகிறார், மனாசே உள்ளே வருகிறார். இந்த மனாசேயும் மேலே உள்ள பட்டியலிலே கிடையாது. தான், ஆசேர், நப்தலி, காத், இந்த 12 பேர் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கானான் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பெயர்களை நான் அதிகமாக சொன்னதுனாலே உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஷனாக இருக்கலாம். மறுபடியுமாய் நான் அதை வெளிப்படுத்துகிறேன். யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர். அந்த 12 பேருக்கு
கானான் தேசத்துக்கு உள்ளே போகும் பொழுது அந்த 12 பேர் அல்ல, அங்கு வேறு 2 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் யாக்கோபினுடைய 12 பேரும் பிளஸ் 2 பேரும் என்றால் 14 ஆகிவிடும். ஆனால் 12 கோத்திரத்தை தானே நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப எடுக்கப்பட்டது யார் என்று சொன்னால் லேவியும் யோசேப்பும் எடுக்கப்படுகிறார்கள். ஏன் லேவியும் யோசேப்பும் எடுக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு அடுத்த கேள்வி. யோசேப்பு அவருடைய குமாரர்களான எப்பிராயிம் மனாசே என்கிறவர்கள் இந்த 2 பேர். யோசேப்புக்கு பதிலாக, யோசேப்பு என்பது ஒரு பங்கு, யோசேப்புக்கு பதிலாக 2 மடங்கு அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆகவே யோசேப்பின் இடத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய எப்பிராயும் மனாசேயும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் யாக்கோபினுடைய பிள்ளைகளாகிய 12 பேரிலே ஒருவரை வெளியே எடுத்தோம் என்று சொன்னால் யோசேப்பு வெளியே போகிறார். அப்பொழுது 11 யோசேப்புக்கு இடத்திலே அவருடைய 2 குமாரர்கள் வந்தால் 13 ஆகிறது. அங்குதான் நாம் இந்த நம்பர் 12 உடைய இம்பார்ட்டன்ஸை நாம் கவனிக்க வேண்டும். அங்கு லேவியும் வெளியேற்றப்படுகிறார், லேவியும் வெளியேற்றப்படுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 4 வசனம், யோசுவா 14:4, பழைய ஏற்பாட்டிலே 287 பக்கம். மனாசே எப்பிராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளி நிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்ப லேவி ஆசாரிய கோத்திரமாக அவன் பிரித்தெடுக்கப்படுகிறான். இந்த கோத்திரங்களிலே அவர்களுக்கு அந்த லிஸ்டிலே அவர்கள் வரவில்லை. அதற்கு இடத்திலே மனாசேயும் எப்பிராயிம் வருகிறார்கள். அப்போ தேவன் இந்த 12 என்பதிலே அவர் கவனமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகம புஸ்தகம் 48 அதிகாரம் 49 அதிகாரம் 2 அதிகாரங்களையும் நீங்கள் பொறுமையாக இந்த வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரர்களிலே எப்படியாக 12 குமாரர்களை ஆசீர்வதிக்கிறார், அதிலே யோசேப்புக்கு இடத்திலே எப்பிராயும் மனாசேயும் எப்படி உள்ளே வருகிறார் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. இப்போ இந்த இஸ்ரவேலர்களுக்கும் 12 உள்ள தொடர்பை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் இப்பொழுது கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கடந்து வருகிறார்கள். அந்த இடத்துல இருந்து 12 அவர்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யாத்ராகம புஸ்தகம் 24 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகம் 24:4, பழைய ஏற்பாட்டிலே 100 பக்கம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 12 அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. தேவன் 12 கோத்திரங்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 கோத்திரம் கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அது 12 அப்போஸ்தலர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறதையும் நாம் கவனிக்க முடியும். இப்போ அந்த இஸ்ரவேலர்களுக்கு முதலாவது 12 தூண்களை அவர் நிறுவுகிறதை கவனிக்க முடியும். அடுத்தபடியாக அதே யாத்ராகமம் 28 அதிகாரம் 15-21 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியனுடைய மார்பிலே 12 கற்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லாக தேவன் 12 கற்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதையும் நாம் கவனிக்க வேண்டும். இதை தேவன் தான் கட்டளை இடுகிறார். 12 கோத்திரம் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கல் என்று சொல்லி தேவன் அந்த 12 குறிப்பிடுகிறார். அதே போல ஆசரிப்பு கூடாரத்தில் வரும் பொழுதும் லேவியராகமம் 24 அதிகாரம் 5-6 வசனங்களில வாசிக்கும் பொழுது 24:5-6 வசனங்களில வாசிக்கும் பொழுது அங்கேயும் அந்த புளிப்பில்லாத அப்பம் 12 அப்பங்கள் வைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தகவலும் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. லெவிட்டிகஸ் சாப்டர் 24:5-6, அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக
ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைக்க வேண்டும். இப்போ அந்த பனிரெண்டுல நாம் அந்த அர்த்தத்தை பார்த்து வருகிறோம். தேவத்துவம் உலகத்தோடு சேர்ந்து வேலை பார்க்கும் பொழுது இந்த பனிரெண்டு வெளிப்படுகிற அந்த அர்த்தம் இதுல நாம் கவனிக்க முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு காரியம், எண்ணாகமம் புக் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏழாவது அதிகாரம் எண்ணாகமம் 7:84 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 179 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 179. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது, கவனிங்க, வெள்ளி தாளங்கள் 12, வெள்ளி கலங்கள் 12, பொன் தூப கரண்டுகள் 12. அடுத்தது 87 வசனம், சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் 12, ஆட்டுக்கடாக்கள் 12, ஒரு வயதான குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள் 12, அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்கள் 12. இப்போ தேவன் அந்த 12 ஒரு விசேஷத்தை கொண்டு வருகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் வந்து 12 எடுத்துட்டு போ, இது பரிசுத்தமான நம்பர் அப்படின்லாம் சொல்லிடல. நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொன்னது போல, ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் நம்பருக்கு பின்னாடி ஓடிவிடக்கூடாது. 1 எனக்கு ராசி நம்பரு, 3 எனக்கு ராசி நம்பரு, 7 ராசி நம்பர், அப்படி ராசி நம்பர்லாம் கிடையாது. வேதாமத்திலே எப்படிப்பட்ட எண்களை தேவன் பயன்படுத்தி நமக்கு அதன் மூலமாக என்ன செய்திகளை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான் இது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அதிகமாக கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்து வந்தோம். எவ்வளவு ஆழமான சத்தியங்களை இந்த நம்பரை வைத்து தகவல் பரிமாற்றப்பட்டது என்பதை அறியும் பொழுது ஆச்சரியம் நாம் பட்டோம். இப்போ யோர்தானை கடக்கும் பொழுது 12 பேர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக போய் யோர்தானின் மத்தியில் இருந்த கற்களில் கோத்திரத்துக்கு ஒன்றாக எடுத்து 12 கற்களை வைத்துக் கொண்டார்கள். என்ன நடந்தது? யோர்தான் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. யோர்தான் இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது அவர்கள் யோசுவா அந்த 12 கோத்திரத்தாரையும் பார்த்து அந்த கோத்திரத்திலே ஒருவரை தெரிந்தெடுத்து அந்த 12 கோத்திரத்திலே உள்ள 12 பேரும் ஆசாரியர்கள் பெட்டியை கொண்டு போவது போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னதாக போய் யோர்தான் பிரிந்து நின்ற பொழுது அந்த கடலிலே நடுவிலே இருந்ததான இடத்திலே 12 கற்களை தேர்ந்தெடுத்து ஆளுக்கு ஒரு கற்களாக எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு பின்னதாக அந்த இடத்திலே ஒவ்வொரு கல்லையும் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். 12 கற்களை அவர்கள் எடுத்து ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒரு கற்களாக தங்களுடைய இடத்திலே வைத்து அவர்கள் தங்களுடைய தேசத்தாருக்கும் தன்னுடைய இனத்தாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ரீதியை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 4:4 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோசுவா 4:4 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லெக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏது என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லெக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். அப்போ அந்த கற்களின் மூலமாக 12 கற்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் தங்களுடைய தேசத்திலே வைத்து ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்க முடியும். இங்கேயும் அந்த 12 என்பதை கவனிக்க வேண்டும். இப்ப இந்த யோர்தான் நடுவிலையும் அந்த 12 கற்கள் நாட்டப்பட்டது. அங்கு இருந்த கற்களை எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய ஊர்களில் வைத்தார்கள். 12 கற்களை வைத்தார்கள். அது மாத்திரமல்ல,
நடுவிலையும் 12 கற்களை தனியாக எடுத்து வைத்து அதையும் அடையாளமாக வைக்கிறார்களாம். 4:9 யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான், அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது என்றதை ஒரு தகவல் அங்கு பார்க்க முடியும். அப்போ 12 என்பதை அவர்கள் தே ஆர் கேரி ஓவர் கேரிங் ஓவர் ஆல் த வே. தேவனுடைய ஜனங்களை 12 குறிக்கிறது என்று நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய ஒரு சாராம்சத்தை மறுபடியும் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 25 நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கு சொல்லுகிற அந்த சரியான ஒரு வார்த்தையை கவனிக்க முடியும். 1 நாளாகமம் 25 மேலும் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் ஏகத்து ஏதுதூன் என்பவர்களின் குமாரர்கள் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்திற்கென்று ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு 9 நீங்கள் பார்த்தால் 9:31 வரைக்கும் ஒவ்வொரு வசனங்களிலும் 12 என்று சொல்லி 12 பெயரை தேவனுடைய வேலைக்கு செய்வதற்காக தெரிந்தெடுக்கப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை நான் மாத்திரம் வாசிக்கிறேன். 9 முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பெயர் வலிக்கும். 2 கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரன் என்னும் 12 பேர் வலிக்கும். இப்படி 12 சொல்லி வருவதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது 12 என்பது தேவ ஜனங்களை குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டில வரும் பொழுதும் இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். குழந்தையாய் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து 8வது தேவாலயத்துக்கு கொண்டு போய் விருத்த சேதனம் செய்து அன்று இயேசு என்று பெயரிட்ட அந்த நாளை கடந்து அதற்கு பின்பதாக இயேசுவை குறித்து அவருடைய செயல்பாடை குறித்து இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடை குறித்து முதல் வேதாமத்திலே சொல்லப்படுகிற அந்த வாக்கியம் எப்பொழுது என்பதை கவனித்தால் அந்த 12 முக்கியத்துவம் புரியும். லூக்கா 2 வாங்க. லூக்கா 2:41 அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருந்துட்டார். எருசலேம்ல இருந்து பரிசேயர்களோடும் வேதப்பாரர்களோடும் அவர்கள் இயேசு கிறிஸ்து அங்கு பேசுவதை கவனிக்கிறதை முதல் செயல்பாடு தேவன் மனுஷனோடு இடைப்படுகிற காரியம் 12 என்பதை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து முதல் மனிதர்களோடு இடைப்படுகிறது அந்த 12 வயதை, அதே 12 என்கிற அந்த காரியத்தை வேதாமத்திலே முதல் சொல்லப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக அந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் 10 8 7 அல்ல, 12 அவர் தேர்ந்தெடுக்கிறார். 7 என்பதை நாம் கவனித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் வேலை செய்வதற்காக தேவனுடைய வேலை செய்வதற்காக நான் ஏற்கனவே சொன்னது போல தேவத்துவம் ஆகிய மூன்றும் உலகத்தோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு 3:4 எடுக்கும் பொழுது அந்த 12 அவர் எடுக்கிறார். கிருபை அதோடு சேரும் பொழுது அகெயின் வி ஆர் கெட்டிங் நம்பர் 12. 12 அப்போஸ்தலர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும் பொழுது 12 வாசல்கள், 12 தூதர்கள், 12 அஸ்திபார கற்கள், 12 முத்துக்கள், 12 கனிகள் என்று சொல்லி அநேக 12 வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்க முடியும். ஒரு சர்ச் மெத்தடில் நான் பார்த்த பொழுது 12 என்பதை குறித்து புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல பழைய ஏற்பாடுகளும் சேர்த்து மொத்தமாக தமிழ் வேதாமத்தில் 162 முறை இந்த 12 குறித்து நாம் பார்க்க முடியும். இப்போ 12 அவசியம் அல்லது அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் 40 கடந்து செல்வோம். 12 பார்த்தோம், இப்பொழுது 40 எதை குறிக்கிறது? உங்களுடைய அந்த
எழுதி வைத்துக்க சொன்னேன் இல்லையா, அதில் பாருங்க, 4 என்பது உலகத்தை குறிக்கிறது, 10 என்பது முழுமையை குறிக்கிறது. உலகத்திலே முழுமையாய் இருக்கும் பொழுது, அதாவது 4 × 10 தட் பிகம்ஸ் 40, 4 ஐ 10 பெருக்கும் பொழுது 40 ஏற்படுகிறது. இந்த 40 என்பது முழுமையான உலகத்தன்மையை குறிக்கிறது. 10 என்பது முழுமை, 4 என்பது உலகம், 10ம் 4ம் சேரும் பொழுது முழுமையான உலகத்தன்மை. நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ முழுமையான உலகத்தன்மை எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் இல்லையா, தேவன் உலகத்தை அவர் அழிக்கிறார். என்னன்னு சொல்லி அழிக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 7:4, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்கப்பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியிலே இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன். எதனால? மனிதர்களின் இருதயம் முழுமையாக அது தீட்டுப்பட்டது, பொல்லாததாக மாறியது. மனிதர்களின் இருதயங்கள், எண்ணங்கள், ஒவ்வொரு கற்பனையும் தீமையாகவே இருந்தது என்பதை அவர் பார்க்கிறார். 40 நாள் வெள்ளத்தோடு அதை அழிக்கிறார் என்பதை நாம் அங்கு கவனிக்க முடியும். அதே போல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சயின்டிபிக் இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 50வது அதிகாரம், யாக்கோபு மரித்த பொழுது ஒரு சம்பவம் நாம் கவனிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 3வது வசனத்திலே, சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும், அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஒருவேளை தமிழ்ல வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கவனிக்காமல் நீங்க இருக்கலாம். எகிப்திலே தான் இந்த யாக்கோபு மரிக்கிறார். எகிப்திலே இந்த யாக்கோபு மரிக்கிறார். யோசேப்பு எகிப்திலே ஒரு பிரதம மந்திரியாக அவர் இருக்கிறார். எகிப்தியர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, இறந்து போனவர்கள் முக்கியமானவர்களாக இருந்தால் அவர்களை பதப்படுத்துவார்கள். அந்த பதப்படுத்தின சரீரம் இன்று அளவும், 2000 வருடங்கள், 4000 வருடம், ஏறத்தாழ 3500 வருடங்கள் ஆகியும் இன்னமும் அந்த சரீரங்கள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம மம்மி என்று சொல்லுவோம். அந்த மம்மி என்கிற அந்த முறையை மாற்றுவதற்கு இறந்து போனவர்களை உள்ளே உள்ள எடுக்க வேண்டிய சில உறுப்புகள் எல்லாம் வெளியே எடுத்து அதை பதப்படுத்தி, அதை ஆங்கிலத்தில் எம்பாமிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த எம்பாமிங் முறையை அவர்கள் செய்வதற்கு ஒரு சரீரத்திற்கு 40 நாள் தேவைப்படுகிறதாம். அது ஆங்கிலத்தில் இப்படியாக இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசித்தார்கள் உங்களுக்கு அது புரியும். 40 days were required for it, for that is how many are required for embalming அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கு நாம் கவனிக்க முடியும். அப்போ எகிப்திலே இருக்கக்கூடிய இந்த 3500 அல்லது 3000 வருடங்களுக்கு முன்னதாக இறந்து போன ஒரு சரீரத்தை, இப்படியாக பதப்படுத்தின சரீரத்தினுடைய படத்தை தான் உங்கள் முன்னதாக நான் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் எம்பாமிங் செய்து ஒரு மரத்திலே அவர்கள் மூடி வைத்து விடுவார்கள். இன்னொரு படம், இப்படிதான் அவர்கள் அதை வேண்டிய சுகந்த வர்க்கங்கள், அந்த என்னென்னலாம் அந்த எம்பாமிங்கு தேவையோ எல்லாவற்றையும் அவர்கள் அந்த சரீரத்து மேலே வைத்து நீர்த்து போக வைத்து நீரெல்லாம் வெளியே எடுத்து விட்டு சில அந்த ப்ராசஸ் எய்த்துக்கு நாங்கள் அந்த போயிருந்த நேரம் இந்த எம்பாமிங் செய்யக்கூடிய அந்த மியூசியத்தில் எங்களுக்கு அதை விளக்கி காண்பித்தார்கள். அப்போ எப்படி அதை எம்பாமிங் செய்வது என்று சொல்லி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தயார்படுத்துவதற்கு 40 நாட்கள் ஆகுமா. அந்த 40 நாட்கள் கழித்து அதெல்லாம் தயார் பண்ணி அதை முழுவதுமாக பேக் பண்ணி உள்ளே வைத்து விடுவார்கள். அப்பொழுது எத்தனை வருடங்கள் ஆனாலும், இப்போ உள்ள ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த முகம் அப்படியே மாறாமல் கவனிக்கு அடையாளம் படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த தோல் பதப்படுத்தி பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் அறிய முடியும். அதை யாக்கோபிற்கு அவர்கள் இந்த எம்பாமிங் செய்து அதை பதப்படுத்தினார்கள். இப்போ மம்மிஸ் அங்கே போய் நாங்கள் அந்த பிரமிடுக்குள்ளார போயிட பார்க்க முடிந்தது. அங்கே உள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. மம்மிஸில் உள்ள ஒன்றுமே கிடையாது. என்னென்னா அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிற்காலங்களிலே மறுபடியும் உயிர்த்தெழும் பொழுது அதே சரீரம் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சரீரத்தை பாதுகாத்து வைக்கிறார்களாம். இப்போ இந்த எகிப்தியர்களுடைய
ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்திய ராஜாக்கள் நான் மரித்து போய் பிற்காலங்களில நான் மறுபடியும் உயிரோடு வந்தால் இதே சரீரம் எனக்கு கொடுக்கப்படும், எனக்கு வேண்டிய பொருளாதாரம், எனக்கு வேண்டிய பொன் நகைகள் எல்லாவற்றையும் மறுபடியுமாக நான் எடுத்து ஆள வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய எல்லா நகைகளையும் எல்லா தங்கங்களையும் வைடூரியங்கள் வைரங்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய சரீரத்தோடு வைத்து புதைத்து ஒரு பெரிய பிரமிடு கட்டி வைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த சரீரம் அல்ல புதிய சரீரம் கொடுக்கப்படும் என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். அந்த சரீரத்தையும் விட்டு வைக்கல, திருடர்கள் எல்லாம் அந்த பிரமிடை உடைத்து உள்ளுக்குள்ள போய் எல்லாவற்றையும் காலி செய்து விட்டார்கள். வெளியில பார்க்கறது கற்கள் இருக்கும், ஆனா துவாரம் போட்டு உள்ளே போய் எல்லா பொருட்களையும் அவர்கள் சூறையாடி விட்டார்கள். சரி, ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற மியூசியத்தில் இன்னமும் அநேக விதமான இப்படிப்பட்ட மம்மிகள் பாதுகாக்கப்பட்டு இன்னமும் வைக்கப்பட்டு தான் இருக்கிறது. நேரடியாக நான் என் கண்களினாலே அதை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ இந்த 40 கவனிக்கும் பொழுது, கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள் 4 into 10, 4 என்பது உலகம், 10 என்பது முழுமை. முழுமை அடைந்த உலகத்தன்மையாய் இருக்கக்கூடிய அந்த 40 என்பது வீணாக போனது என்பதை கவனிக்க வேண்டும். கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்கள் வனாந்தரத்திலே 40 வருடங்கள் அலைய விட்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்திலே விசுவாசமற்றவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், விசுவாசமற்றவர்கள் இறந்து போகும் வரைக்கும் அந்த வனாந்தரத்திலே 40 வருடங்கள் சுற்றினார்கள். யோர்தானை கடப்பதற்கும் கானானுக்குள் நுழைவதற்கும் தேவன் அந்த காலம் வரைக்கும் அவர் பொறுத்திருந்தார். அத்தனை பேரும் கீழ்ப்படியாத அத்தனை பேரும் மரித்து போனார்கள். ஆனால் அதே நாளிலே, அதே அந்த இடைவெளியிலே ஒரு பக்கம் கீழ்ப்படியாதவர்கள் மரித்திருந்தாலும் மறுபக்கம் கீழ்ப்படிந்தவர்களை தேவன் வளர்த்தினார் அல்லது பாதுகாத்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதாவது ஒரு பக்கம் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் தேவனுக்கு உரிய ஜனங்கள் பாதுகாப்பையும் பரிவையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்காமல் விட முடியாது. இது இல்லாமல் அது இல்லை, ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 2:15-18 முடிய வாசிக்கும் பொழுது, உபாகமம் 2:15-18 முடிய நான் வாசிக்கிறேன். அவர்கள் பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு ஒளிய மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவில் இருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கும் கடந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய் என்று சொல்கிற அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். அவர்கள் மரிக்கிறது வரைக்கும் அவர் காத்து கொண்டிருந்தார், ஆனால் அதே வேளையிலே அவர்களுக்கு தேவையான விலை கொடுத்து வந்தார். இந்த கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் அலைந்தார்கள் என்பதை 24 யாத்திராமும் 18 வசனத்தில் நாம் கவனிக்க முடியும். அந்த ஒரு இந்த 40 என்கிற இந்த காரியத்தில் ஒரு பக்கம் அழிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனுடைய உதாரணமாக அழிக்கப்பட்ட உலகத்தின் நாட்களிலே 40 கப்பலுக்குள் பாதுகாக்கப்பட்ட நோவா தேவனுடைய நேரடி பராமரிப்பில் இருந்து கவனிக்கப்படுகிறார். அந்த 40 இஸ்ரவேலில் உண்மையாயிருந்த ஜனங்களும் யோசுவா காலேபு போன்றவர்களும் தேவனாலே உபசரிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. உபாகமம் 2:7, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். 600,000 புருஷர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எகிப்துல இருந்து வெளியே வந்தது 600,000 புருஷர்கள். ஆனா 30 புருஷர் என்று சொன்னால் 30 மேற்பட்டவர்கள் என்று நாம் வைத்துக் கொண்டாலும், 30 கீழே உள்ளவர்களும் கணக்கு பண்ண வேண்டும், கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
இந்த இஸ்ரவேலர்களோடு அநேக புறஜாதியாரும் சேர்ந்து வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல புறஜாதியாரும் சேர்ந்து வந்தார்கள். அப்போ 600,000 புருஷர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த 600,000 நேர் ஈக்குவலா அவர்கள் மனைவியை, ஆளுக்கு ஒரு மனைவி என்று மினிமம் எடுத்துக்கொண்டாலும் 6+6 12 ஆகிவிட்டது. இந்த தம்பதியினருக்கு ஒரே ஒரு பிள்ளை என்று நினைத்துக் கொள்வோமே, மினிமம் மினிமம் ஒரு பிள்ளை. அடுத்த ஒரு 600,000 18 இதிலே 18 ஆகிவிட்டது. இதிலே புறஜாதியார் சேர்ந்து வந்தார்கள். ஒரு வீட்டிலே ஒருவருக்கு ஒருவேளை 2 மனைவிகள் 3 மனைவிகள் இருந்திருக்கலாம். ஒரு குடும்பத்திற்கு 7-8 பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஏறத்தாழ குறைந்தது 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 த வெரி மினிமம் 20 லட்சம் பேர் என்பதை நாம் கவனிக்க முடியும். 20 லட்சம் பேர் இந்த வனாந்தரத்தில் இருக்கிறார்கள் என்றால் எண்ணிக்கை அல்ல முக்கியம். இப்போ அந்த 20 லட்சம் பேருக்கும் அனுதினமும் குடிக்க தண்ணீர், பயன்படுத்துவதற்கு தண்ணீர், சமைக்கிறதுக்கு தேவையான காரியம், மண்ணா விழுகிறது, அந்த மண்ணாவை உடைத்து எரிப்பதற்கு விறகு தேவை, சமைப்பதற்கு தேவையான உபகரணங்கள், அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்க வேண்டும், எல்லா காரியமும் காடை வந்து கொண்டு வர்றாரு. இது எல்லாத்துக்கும் அவசியம்னா இவ்வளவு பெரிய காரியம். இந்த 20 லட்சம்னா இன்னைக்கு 2012 வருஷத்தின் மக்கள் தொகைப்படி பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் மாத்திரமே 18 லட்சம் மக்கள் தொகை, 18 லட்சம் கன்னியாகுமரி முழு மாவட்டமும் சேர்த்து. ஆனா இஸ்ரவேல் ஜனமோ 20 லட்சம் குறைந்தபட்சம் இருந்தார்கள். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தேசம், ஒரு ஜனங்கள் அப்படி கடந்து வரும் பொழுது அவர்களை தேவன் பார்த்து கொண்டே வந்தார். 40 காலங்கள் அவர்களை பார்த்து கொண்டு வந்தார் என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. தன் சட்டத்திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கும்படியான தகுதியை 4-10 நாட்கள் உலக மக்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டியதும் இருக்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டும். எப்படி நினைவே பட்டணத்தை அழிப்பதற்காக யோனா தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அவருக்கு அவர் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற அவகாசம் 40 நாள் அவகாசம். அதாவது உலகம் முழுமையை கொடுத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முழுமையான உங்களுக்கு அவகாசத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி 40 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. நினைவே பட்டணத்திற்கு அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக இதே 40 நாட்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார் உபவாசத்திற்கு என்று நாம் பார்க்க முடியும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பதாகவும் 40 நாட்கள் பூமியில இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது எங்கெல்லாம் உலகத்தோடு தொடர்பு படுத்த வேண்டிய இருக்கிறதோ அங்கு இந்த 4 முழுமை அவசியப்படும் பொழுது 10 சேர்கிறது. 4-10 சேர்ந்து அங்கு 40. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு உள்ளே வரும் பொழுது 40 நாள் எடுத்துக்கொள்கிறார். ஊழியம் முடிந்து உலகம் மறுபடியும் உயிர்த்தெழுந்த பின்பு தான் ஏற்படுத்தினதான அந்த 12 அப்போஸ்தலர்களை உலகத்திற்கு அனுப்புவதற்காக அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யமாகிய சபையின் காரியங்களை குறித்து சொல்லப்படுவதற்கு தயார்படுத்துவதற்கு 40 நாள் மறுபடியும் அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3:3 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி. தேவனுடைய ராஜ்யம் என்பது சபையை குறிக்கிறது. இப்ப சபையில என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யாருக்கு அதிகாரம், என்ன அதிகாரம் என்பது எல்லாவற்றையும் அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 40 நாள் அவர்களுக்கு தயார்படுத்தி அவர் கொடுக்கிறார். இப்பேற்பட்ட காரியங்கள் இந்த நாளிலே 12-40 நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். வருகிற வாரத்தில் நாம் இந்த எண்களின் புரிதல் இந்த சீரீஸ் நாம் முடிக்க போகிறோம். அதிலே 1,153, 1,44,000 இதெல்லாம் பார்த்து அடுத்த வகுப்பில் நாம் முடித்து விடுவோம். நீங்களும் உங்களுடைய நண்பர்களை அழைத்து இந்த வகுப்பில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை வளரும்படியாக உதவும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய ஊழியரும் அருமையான சகோதரனுமான மதன் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். இனிமாய் தேவனுடைய கனமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் ஒவ்வொருவரும் பொறுமையாக சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு 12வது எண்ணையும் 40வது எண்ணை குறித்து எவ்வளவு ஒரு ஆழ்ந்தமான ஒரு தகவல்களை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். கேட்டவர்களாய் நாம் மாத்திரமல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் சபைகளிலே
ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக அநேகருக்கு ஒரு வளர்ச்சியின் பாதையில் நாம் கொண்டு செல்வதற்கு இந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த நல்ல வேளையிலே இந்த இறுதி ஜெபத்திற்குள்ளாக நாம் யாவரும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்புக்குரிய ஊழியர் சுபா பிரதர் அவர்கள் இந்த வேளை நமக்கு ஜெபம் செய்வாராக.